வணக்கம். இன்றைய பத்தரை மணி செய்திகள். இன்று அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த பிரதமர் துன் டாக்டர் பகாதீர் முகமது, விற்பனை மற்றும் சேவை வரி செப்டம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்தார். மேலும் GST June 1 முதல் நீக்கப்படும் என்றும், அதன் பின்னர் பொருட்களின் விலை 6% குறையும் என்றும் கூறினார். மக்கள் அரசின் கடனை தாங்களும் பகிர்ந்து கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளதால் தபுங் ஹராப்பான் மலேசியா என்ற அமைப்பு தொடங்கப்பட்டு பொதுமக்களின் பங்களிப்பு பெறப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களின் நாட்டுப்பற்று தன்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதாகவும், இந்த மக்களின் பங்களிப்பு நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் என்றும், விரைவில் இதற்கான வங்கிக் கணக்குகளின் விவரங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் விவசாயத் துறையை மேம்படுத்த தேசிய விவசாய மேம்பாட்டுக் கழகம் அமைக்கப்படும் என்றார். பாரிஸ்தான் அரசால் தொடங்கப்பட்ட பிர்மாத்தாங் நலத்திட்டம் இனி கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் என்றும் அவர் அறிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் பங்கு பெறும் அனைவருக்கும் தன் மகிழ்ச்சியும் நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிவித்த பிரதமர், அனைவரின் ஒத்துழைப்புடன் விரைவில் மலேசியாவின் கடன் அனைத்தும் செலுத்தப்பட்டு நாடு வளர்ச்சி பாதையில் செல்லும் என்றும் தான் நம்புவதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் இன்று அரசு ஊழியர்களுக்கான பண்டிகை கால ஊக்கத்தொகையை அறிவித்தார். Grade 41 மற்றும் அதற்கு கீழ் உள்ள அலுவலர்களுக்கு வெள்ளி 400, பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு வெள்ளி 200 ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இந்த தொகை வரும் June 6 அன்று வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். பிரீம் உதவித்தொகைக்கு பதிலாக இனி கோலா என்ற பெயரில் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். HSR அதிவேக ரயில் திட்டம் கைவிடப்பட்டால் மலேசியாவிற்கு அதிக நஷ்டம் ஏற்படும் என்பவர்கள் ஆதாரங்களை சமர்ப்பிக்கலாம் என்று பிரதமர் தெரிவித்தார். நாங்கள் ஏன் இந்த திட்டங்களை கைவிடுகிறோம் என்பதை விளக்க எங்களிடம் முறையான ஆதாரங்கள் உள்ளன என்றும், இதனால் நஷ்டம் ஏற்படும் என்று தெரிவிப்பவர்கள் அவர்களிடம் உள்ள ஆதாரத்தை கொடுத்தால் முடிவுகள் மறுபரிசீலனை செய்யப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்த திட்டம் கைவிடப்பட்டால் சிங்கப்பூர் அரசுக்கு வெள்ளி 500 மில்லியன் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும், அது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதை காட்டிலும் குறைந்த தொகையே என்றும் அவர் கூறினார். முன்னாள் பிரதமர் நஜீப்பின் பாதுகாப்பு அதிகாரிகள் விளக்கல் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு, நஜீப்பின் ஊழல் விசாரணை முடிவடைந்து அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு மறுபடியும் முன்னாள் பிரதமருக்குரிய அனைத்து சலுகைகளும் அளிக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் நிதிநிலை சரிப்படுத்தப்படும் வரை MRT 3 ரயில் திட்டம் கைவிடப்படுவதாக பிரதமர் அறிவித்தார். நாட்டின் நிதிநிலை சரியடைந்தவுடன் இந்த திட்டம் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நிதியமைச்சர் லிம் குவான் யங் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மலேசியர்கள் தங்கள் நாட்டின் கடனை அடைப்பதில் தாங்களும் பங்கு பெற விரும்புவதால் அமைச்சரவை அறிவுறுத்தலின்படி ஹோப் நிதி என்ற கணக்கு நிதி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும். பின்வரும் 5 6 6 0 1 0 6 2 6 4 5 2 என்ற மேபேங்க் வங்கிக் கணக்கிற்கு மலேசியர்கள் தாங்கள் விரும்பும் பணத்தை அனுப்பலாம் என்று அவர் அறிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் பங்கு பெறும் அனைத்து மலேசியர்களை கண்டு தான் பெருமகிழ்வு கொள்வதாகவும், அவர்களின் நாட்டுப்பற்று அனைவருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த பணத்தை மக்கள் அனைவரும் மலேசிய ரிங்கிட்டில் அனுப்பும்படி அவர் வேண்டுகோள் விடுத்தார். தொடர்பு மற்றும் பல்லூடக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ கோவிந்த் சிங் தியோ இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், விரைவில் பெர்னாமா நிறுவனம் தன் தமிழ் மற்றும் சீன மொழி சேவைகளை தொடங்கும் என்று தெரிவித்தார். இந்த சேவை இன்னும் 2 வாரங்களில் தொடங்க தான் உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் ஊழல் வழக்கு விசாரணையில் உள்ளதால் அவருக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இதுபற்றி தன் ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்த நஜீப், தன்னுடன் 14 வருடங்களாக உடனிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளை பிரிவது தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும், அதேபோல் அந்த அதிகாரிகளும் மிகுந்த வருத்தத்துடன் பிரிந்து சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மலேசிய காவல்துறை தலைவர் டான் ஸ்ரீ முகமது பூசி ஹாரூன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் பாதுகாப்பு முற்றிலும் நீக்கப்படவில்லை என்றும், காவல்துறையின் வழிகாட்டும் கையேட்டின்படியே அதிகப்படியான காவல் நீக்கப்பட்டுள்ளதாகவும், அவர் மற்றும் அவரின் துணைவியாருக்கு பாதுகாவலர்களும் ஓட்டுநரும் சில பணியாளர்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும், காவல்துறையின் நடைமுறை விதிகளின்படியே இது மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதில் எதுவும் விதிமுறை மீறல் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் மகள் நூர்யானா நஜ்வா நேற்று செந்தூல் காவல் தலைமையகத்தில்
தங்களுடைய உடைமைகளை விரைவில் ஒப்படைக்க வேண்டும் என்று புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து டாங் வாங்கி காவல்துறையினர் நூர்யானாவிடம் வாக்குமூலம் பெற்றனர். இது பற்றிய விவரம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. நேற்று ஈப்போவில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற PKR கட்சியின் நிறுவனர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மக்களுடன் உரை நிகழ்த்தியில், நாட்டில் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்றும், அதுவே நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மலாய் மொழிக்கு உரிய முக்கியத்துவம் எந்த நாளிலும் குறையாது என்றும், மலாய் எப்பொழுதும் மலேசியாவின் தேசிய மொழியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் அதே சமயம் மலாய் இனத்தவர் உலக அரங்கில் போட்டியிட வேண்டுமெனில் மலாய் மொழித்திறன் மட்டும் போதாது, ஆங்கில மொழி புலமை மிக அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். மலேசிய விமானப்படை தலைவர் டான்சிரி அபண்டி புவாங் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராணுவ அமைச்சர் மார் சாபு விமானப்படை நிகழ்ச்சியில் பங்கு பெறவே பினாங்கு வந்ததாகவும், இது ஆண்டுதோறும் நடைபெறும் ஒரு நிகழ்வு என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் A400M விமானம் அதன் பயிற்சி நேரத்தில் தான் அமைச்சர் பினாங்கு வந்தார் என்றும், அமைச்சருக்காக விமானம் தனியாக இயக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இன்று காலை 9 மணியளவில் ஜொகூர் குடிநுழைவு அலுவலகத்தில் ஒரு மியான்மர் நாட்டு வாலிபரை அடித்ததாக குடிநுழைவு அதிகாரி இடைக்கால பணிநீக்கம் செய்யப்பட்டதாக ஜொகூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் டத்தோ ரொஹைசி பஹாரி தெரிவித்தார். முன்னதாக இந்த வாலிபரை அதிகாரி அடித்த காணொலி சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர், இந்தோனேசியா, மலேசியா ஆகிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பல்வேறு தரப்பு நட்புறவுகளை பலப்படுத்தும் விதமாக பிரதமர் மோடி 5 நாள் பயணமாக டெல்லியில் இருந்து நேற்று புறப்பட்டார். பயணத்தின் முதல் கட்டமாக நேற்று இரவு இந்தோனேசியா சென்றடைந்தார். அவருக்கு அதிபர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று போரில் உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்கு மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதன்பின் இந்தோனேசிய அதிபர் ஜோகோ விடோடோவை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை செய்தார். பின் இந்தியா இந்தோனேசியா இடையே பாதுகாப்பு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி உட்பட 15 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பிரதமர் மோடி பேசுகையில், பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடுவதில் இந்தியா எப்போதும் இந்தோனேசியாவிற்கு உறுதுணையாக நிற்கும், சமீபத்தில் இந்தோனேசியாவில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் பல அப்பாவி உயிர்கள் கொல்லப்பட்டனர், இது மிகவும் கவலை அளிக்கிறது, இந்தோ பசிபிக் பகுதியில் மட்டுமல்லாமல் அதனை தாண்டியும் அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஆற்றல் இந்தியா ஏசியன் கூட்டுறவிற்கு உள்ளது, இந்தியா மற்றும் இந்தோனேசியா ஒரே குறிக்கோளுடன் செயல்படுகிறது, இந்தோ பசிபிக் பகுதியினை மேம்படுத்தும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறோம் என மோடி தெரிவித்தார். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தின் போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். இந்த நடவடிக்கைக்கு அனைத்து தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்தினர். இது தொடர்பாக வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணை தொடங்கியதும் துப்பாக்கிச்சூடு தொடர்பாக காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் 3 பேரின் பிரேத பரிசோதனை அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி சம்பவத்தில் உயிரிழந்த 13 பேரில் 12 பேர் துப்பாக்கி குண்டு பாய்ந்து இறந்துள்ளனர் என அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். மேலும் இதுவரை நடந்த 7 பேரின் பிரேத பரிசோதனை வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அமெரிக்காவின் சுயாட்சி அதிகாரம் பெற்ற போர்ட்டோரிகோ தீவை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மரியா புயல் தாக்கியது. 90 ஆண்டுகளில் இல்லாத வகையில் மிகவும் வலுவான இந்த புயல் தீவை சின்னாபின்னமாக்கியது. பலத்த காற்றுடன் கனமழையும் பெய்ததால் தீவு முழுவதிலும் வெள்ளக்காடானது. மின்சாரம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. வெள்ளம் சூழ்ந்ததால் சாலைகள் மூடப்பட்டன. பல்லாயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து தவித்தனர். புயல் மற்றும் மழை வெள்ளத்தில் சிக்கி 64 பேர் இறந்ததாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்றன. உருகுவே நாட்டைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் கூகுளில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டியதால் அவருக்கு கூகுள் நிறுவனம் 24 லட்சம் ரூபாய் பரிசாக கொடுத்துள்ளது. கூகுள் தனது குறைபாடுகளை சரி செய்து கொள்வதற்காக
அவ்வப்போது சர்வதேச அளவிலான போட்டிகளை நடத்தி வருகிறது. அதன்படி உருகுவே நாட்டைச் சேர்ந்த எக்ஸ்விஎல் வெரோ என்ற 17 வயது சிறுவன் கூகுள் சர்வர்களில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இதன் மூலம் ஹேக்கர்கள் நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை கண்டறிந்துள்ளார். இதையடுத்து அந்த குறைபாட்டை சரி செய்த கூகுள் நிறுவனம் பாதுகாப்பு குறைபாடுகளை கண்டறிந்த சிறுவனுக்கு 24 லட்சம் ரூபாய் பரிசாக கொடுத்துள்ளது. ரஜினிகாந்த் நடிப்பில் அவரது மருமகன் தனுஷ் தயாரிப்பில் ப. ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகியுள்ள காலா படம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. நேற்று இதன் ட்ரெய்லர் வெளியாகி இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் காலா படம் கர்நாடகாவில் வெளியாகாது என அம்மாநில திரைப்பட வர்த்தக சபை தெரிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என ரஜினிகாந்த் வலியுறுத்தியதை அடுத்து ரஜினிகாந்த் நடிக்கும் படங்களை கர்நாடகாவில் வெளியாக அனுமதிக்க மாட்டோம் என கன்னட அமைப்புகள் ஏற்கனவே கூறி வந்தன. காலா படத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்து 11 அமைப்புகள் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்த நிலையில் அம்மாநில திரைப்பட வர்த்தக சபை காலா படத்திற்கு தடை விதித்துள்ளது. உங்கள் ஊர்களில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி news.disaigal@gmail.com. திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.